டேய் ஓடுறானா புறா. டேய் அவன குண்டு கட்டா தூக்குங்கடா. கள்ளா கள்ளா கள்ளா. அங்க இருக்கியா? டேய் நில்றா. என்ன செலக்கு இருக்கா? நான் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், உன் ராவடித்தனம் ஜாஸ்தியா இருக்கு. எங்க ஊர் பொண்ணுங்க என்ன மானம் கட்டவங்க நினைச்சியா? டேய் போடா. உங்க ஊர் பொண்ணுங்க என்னடா? எந்த ஊர் பொண்ணுங்களா இருந்தாலும் நான் அப்படிதான் செய்வேன். அது என் பரம்பரை உரிமைடா. தபர்றா, என் கொள்கைக்கு விரோதமாச்சேன்னு பாக்குறேன். என்னடா பொண்ணு பரதேசி. எங்க அண்ணியை தட்டிட்டாங்க. அடே யாரா அங்க நம்ம அண்ணனை அடிக்கிறாங்க ஒடியாங்கடா. ஆமா அடிக்கிறாங்க, நல்லா அடிக்கிறாங்க. இது உனக்காக நடந்தது இல்ல, ஊருக்காக நடந்தது. தெரியுமில்ல அப்பா அடைச்சிப்பா. உனக்கு பிறந்த என் தம்பி வீட்டோட இருக்கும் போது அந்த ஒண்ணுமில்லாத பையன் மேல ஆசைப்படுறியடி. எங்கடி வீட்டோட இருக்கான்? கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு கம்பி இல்ல எண்ணிட்டு இருக்கான். யோ சும்மா இருக்கியா இல்ல சுடு தண்ணி பிடிச்சு மூஞ்சில ஊத்துட்டுமா? இங்க பாருமா, நீ ஆயிரம்னா சொல்லு. உன் தம்பி இந்திரன் சந்திரனா இருந்தாலும் சரி, யமனா வந்து உசுர பறிச்சாலும் சரி, ஒரு நாளாவது ஒரு பொழுதாவது இந்த முந்தானைய கள்ளனுக்கு விருப்பேனே தவிர அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சற பயலுக்கு என் கழுத்தை நீட்ட மாட்டேன். வாய மூடுறி. அவனுக்கு என்னடி இருக்கு? காணி நல்லா இருக்கா இல்ல கவர்தியா ஒரு வேலை வெட்டிக்குதான் போறானா? அந்த வெறும் பயல பத்தி பேசுன மகடி பூத்திரம் பூத்து. எங்க அப்ப ஒரு கூறு கெட்டது, ஒரு கண்ணுக்குட்டி வாங்கணும், பன்னிக்குட்டி வாங்கணும் ஆசைப்பட்டிருக்க கூடாதா? காணி நிலம் எம்புட்டு போனா அத நான் பட்டணம் போய் எப்படி சம்பாதிக்கிறது? அனுமார் பலம் அதுக்கு தெரியாதுடா. சாமர்த்தியம் உள்ளவனுக்கு சமுத்திரம் முழங்கால் மட்டும். அப்ப அத்த ஆசைய நிறைவேற்றின பிள்ளைன்னு ஊரெல்லாம் உன்னை மெச்சனும். அத கேட்டுட்டு நான் கண்ண மூடணும். ஏன் அத்தா உன்னை கண்ண மூட வைக்கிறதுக்காக நான் கஷ்டப்படணும்? வேணாத்தா, வெந்த சொத்தை தின்னுபிட்டு வீட்டோடவே இருந்துடுறேன். டே வீட்டோட இருக்கிறவ பொம்பளடா, வெளியில போய் சம்பாத்தியம் பண்றவன் தான் ஆம்பளை. இந்த பொட்டில துணிமணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், ஆம்பளைய லட்சணமா புறப்படு. புறப்படு புறப்படுன்னு சொல்றியாத்தா? ஒண்ணும் தெரியாத பட்டணத்துல ஒத்தேல போய் நான் என்ன செய்ய முடியும்? இங்க வாடா. இது என்ன அருவா? வெறும் அருவா இல்லடா, இது நம்ம கும்புற குலதெய்வம். உனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் இத தொட்டு கும்பிட்டுக்கிட்டேன்னா உன்னை கடிக்க வர்ற நாய் கூட உன் காலை தொட்டு கும்பிடும். இந்த கனவுலி நனவுலியும் காணி நிலமும் கரும்பு தோட்டமும் தான் இருக்கணும். தம்பி எங்க போறீங்க? பட்டணத்துக்கு. எதுக்கு? காணி நலம், அதுல ஒரு கரும்பு தோட்டம், நடுவு மத்தியில கிணறு,
கூட பணம் கிடைச்சா பம்பு இல்லனா கை. எந்த ஊருப்பா? பட்டணத்துக்கு. பட்டணத்துக்கா? பத்து ரூபாய்க்கு பட்டணம் போகாது, பக்கத்து ஊருக்கு தான் போகும். இன்னும் 20 ரூபாய் குடியா? ஐயோ, 10 ரூபா கொடுத்தா மிச்சம் கொடுப்பாங்க, போகும்போது வழி செலவுக்கு வச்சுக்கணும். ஆத்தா சொல்லிச்ச? அதெல்லாம் ஆத்தாவோட ஆத்தா பஸ்ல போன காலத்துல. இன்னும் 20 ரூபா குடியா? என்ன பேய் முடி முடிக்கிற? ஐயோ, இறந்தறியாம உட்கார்ந்துச்சனே. அது வந்துங்க. இருக்கா இல்லையா டிரைவர்? என்னப்பா வண்டி போட்டு என்னப்ப உன்னால பஸ் நின்று போச்சு? பணம் இருந்தா கூட இல்லன்னா பஸ் விட்டு கிளறங்க. நாங்கனா காலகாலத்துல ஊர் போய் சேர வேண்டாம். ஏய், காசு இருந்தா கூட இல்ல இறங்கப்பா. உனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் இத தொட்டு கும்பிட்டுக்கிட்டேன்னா உன்னை கடிக்க வர்ற நாய் கூட உன் காலை தொட்டு கும்பிடும். கொண்டா அண்ணே, அண்ணே இப்ப என்ன நடந்துடுச்சு? இவ்வளவு யாரோ எடுத்து டபால் அடிச்சு காட்டுறீங்களே. என்னப்ப வட வளர் பேசிக்கிட்டு? ஒரு டிக்கெட் தானே ஏத்திட்டு போங்க. நான் என்ன மாட்டேன் சொல்ல போறேன். டிரைவர் ஸ்டார்ட். பாத்தியாடி, ஊருக்குள்ள இப்ப தண்ணி பிரச்சனை தான் பெருசுன்னு சொன்னியடி. இப்ப பாத்தியா எது பிரச்சனை? எல்லா நோட்டையும் பொறுக்குறாங்களே, எப்படி திருப்பி வாங்க போற? எப்படி வாங்குறேன்? போலீஸ் ஸ்டேஷன் பணத்திமிர் பிடிச்ச ராதா, அந்த பணத்திமிர் பிடிச்ச ராதா, ராதா ராதா பணத்திமிர் பிடிச்ச ராதா. ஏன்பா என் தங்கச்சி ஒழிகன்னு சொல்றீங்க? அவங்களே ரோட்ல பணத்தை வீசி எறிஞ்சிட்டு வழிப்பறி பண்ணதா எங்க ஜனங்க மேல பொய்ப்புகார் கொடுத்து போலீஸ்ல உள்ள தள்ளிட்டாங்க. அவங்களை விடுதலை செய்ய சொல்லுங்க, இல்லைன்னா எங்க ஜனங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஆமா, அவ்வளவு பேரை அங்க உள்ள வச்சு விட்டு உல்லாசமா இங்க சீட்டு விளையாட்டா? ஏமா, உன்னை எங்க எல்லாம் தேடுறது? போட் கிளப்புக்கு போனேன், அங்க ஒருத்தன் சொன்னான் ஜிம்கானா கிளப்புக்கு போடான்னா. ஜிம்கானா கிளப்புக்கு போனா காஸ்மா பால்ட கிளப்புக்கு போடான்னா. அங்கேயும் போனேன், அங்கேயும் இல்ல. கடைசியா ரேஸ் கிளப்புக்கு வந்தேன். குதிரைக்கு பதிலா ஒருத்த ஓடிக்கிட்டு இருந்த அவன் தான் சொன்னா நீ இங்க இருக்கிற அப்படின்னுட்டு. நீ இருக்கிற இடம் எவனவனுக்கோ தெரியுது, உன் வக்கீல் எனக்கு தெரிய மாட்டேன். அதுல வந்துமா என் பணத்தை திருடிட்டு போயிட்டாங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியே, அத வித்ரா வாங்கணும். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கொடுத்தது தானே, நான் அதுக்கு வாபஸ் வாங்கணும்? ஏமா, ஏழைங்க வயித்தறிச்சல கொட்டிக்கிற அத்தோட உங்க அண்ணன் தார தாரையா கண்ணீர் விட்டு அழுகுறாரு. என் அண்ணன் அழுகுறாரு எதுக்கு? எதுக்கா? அவரையில கெட்ட வார்த்தை சொல்லி கலாட்டா பண்றானுங்க. என் அண்ணன் அழுகுறாருன்னா கையெழுத்து போடுறேன். அடாடா, அண்ணன் மேல என்ன அக்கறை? எங்க நான் போட? உன்னை எதுக்காக அடிச்ச? எஸ் கிளப்ல 1 லட்சம் ரூபாய் விட்டுட்டேன். நான் போகும்போது நீ தானே எதிரில் நின்றுட்டு இருந்த. இப்ப வரப்போது நீ தான் நின்றுட்டு இருக்க. சகுனம் சரியில்ல, அதனால தான் அடிச்சேன். 1 லட்சம் ரூபாய் விட்டதுக்காக இல்ல. எடியா, யோ எடு, எடுக்க போறா எடுக்க போறா. ஆத்தாடி, வீதியெல்லாம் நோட்டா எரிஞ்சு கிடக்குது. ஏங்க, இது நல்ல நோட்டுங்களா கள்ள நோட்டுங்களா? நல்ல நோட்டு தாயா? நல்ல நோட்டா? அப்படியே கண்டுக்கிறாம இருக்கானுங்க. ஒருவேளை பட்டணத்துல இருக்க கண்ணு பொட்டையா? அப்படியெல்லாம் இருக்காது. தண்ணி கஷ்டத்துல பணத்தை பெருசா நினைக்கிற போல இருக்கு. பிள்ளையாரப்பா, வீதியில பணத்தை போட்டு எனக்கு சோதனை ஏற்படுத்துறான்னு பாக்குறேன்.
இந்த கல்லை உழைச்சி சம்பாதிப்பானே தவிர ஊராஞ்சத்துக்கு ஆசைப்படுறவன் இல்ல. இத உரியவங்கிட்டே கொண்டு போய் சேர்த்து. நல்லா பாத்துக்க, ஒண்ணு இல்ல. அனாமத்தா கிடந்தது, ஆண்டவனுக்கு தான் சொந்தம். அதுக்கு நம்ம ஆசைப்படலாங்களா? என் பேர் தாங்க கல்ல. அது பொழப்புள்ளங்க. தெக்கிருந்து வந்த பயலுக களவாணி பயலுகன்னு ஒருவே சொல்லிடக்கூடாது பாருங்க. நம்ம ஊருக்கு ஒரு கௌரவம், நம்ம பேருக்கு ஒரு மரியாதை, அது போதுங்க. ஏராதா, அன்னைக்கு ஏழைங்க பணத்தை பொறுக்குனாங்க, நாம உள்ள வச்சோமே. இன்னைக்கு ஒரு குடிமை வச்சுமா நம்ம எல்லாரையும் குப்புற தள்ளிட்டானே. ஆமா, இந்த ஆள என்ன பண்ண போற? சொல்ல மாட்டேன், செய்வேன். என்ன அப்படி பாக்குறீங்க? இவர் என்ன சாதாரண ஆளா? 30,000 ரூபாய் கொண்டு போய் புளிய ருண்டியில போட்டுவாரு. பார்த்தா அப்படி தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல டிப்ஸ் குடுத்து எப்படி அசத்த போறாங்க பாருங்க. நீங்க சாப்பிடுங்க, போடுங்க. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. ஏதோ நீங்க சொன்னீங்கன்னு சாப்பிடுறேன். உப்பும் இல்ல, உரப்பும் இல்ல. இவ்வளவு வச்சீங்களே, அது இல்லீங்களா? எது? கருவாடு. கருவாடு? கருவாடா? எனக்கு ரொம்ப இஷ்டங்க. கருவாடு தானே? சரி, நீங்க இங்கே இருங்க, நாங்க போய் அனுப்பி வைக்கிறோம். போகடி, போங்க. நீங்க சாப்பிடுங்க, இந்தாங்க சாப்பிடுங்க. நல்லா நல்லா பெருசா அனுப்பி விடுங்க. பெரிய கருவாடு தானே, தாராளமா அனுப்பி வைக்கிறேன். என்னங்க இது, புத்தகம் கொடுக்கறீங்க, சத்துரவா பாட்டீங்க, சாப்பிட்டதும் படிக்கிறதுக்கு? இல்லங்க, நாங்க ரெஸ்டாரண்ட் மூடணும். இன்னும் என் கருவாடு வரலையே. கருவாடா? கொண்டு வர. நாங்களே? அவங்க வரமாட்டாங்க. வரமாட்டாங்களா? 1,600 ரூபாய் பில்லா இருக்கு, முதல்ல அது கொடுங்க. 1,600 ரூபாயா? எங்க எங்க ஊரு முனியாண்டி விளாசத்துல முழு சாப்பாடு 7 ரூபாய் தான். அதே அநியாயம்னு வேணாம் வந்துட்டேன். என்னங்க, நீங்க கோயில் உண்டியிலே 30,000 ரூபாய் போட்டிருக்கீங்க. பைத்தியம், அது யாரு வீட்டு பணமோ? ரோட்ல கிடந்துச்சு, உண்டியில கொண்டு போய் போட்டேன். நம்ம கிட்ட பைசா கிடையாது, ஆத்தா கொடுத்த 6 ரூபாய் மட்டும்தான் இருக்கு. யோ, நீ முழுங்க போதே நினைச்சேன் மோசடி பேர் வழின்னு.